அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகும். செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தினந்தோறும் சமூகம் சார்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்த்து அலசி வருகின்றோம். அதில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி, சீதா ராமலட்சுமி என்ற 58 வயது மதிப்புள்ள பெண்மணி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். யாரால், எப்படி என்று பார்த்தால், தனது சொந்த மகனுடைய மனைவி, மருமகளால் கட்டையால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மாமியார் மருமகளுக்கு மத்தியில் சண்டை. திருநெல்வேலி மாவட்டம் துளுக்கர்குளம் சீதப்பற்ப நல்லூர் என்ற பகுதியைச் சார்ந்த சண்முகவேல் வயது 63, இவருடைய மனைவி சீதா ராமலட்சுமி வயது 58, இவருக்கு ஒரு மகன் இருக்கின்றார்கள். அந்த மகன் ராமசாமி, அவருடைய மனைவி மகாலட்சுமி, இவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் கணவன், மனைவி, மகன், பேத்தி, இப்படி ஒரு குடும்ப சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி வாழக்கூடிய இவர்களுக்கு மாமியார் மருமகளுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுது. இந்த பிரச்சனை ஒரு கட்டத்தில் மருமகள் மாமியாரை கட்டையால் அடித்து கொலை செய்து விடுகிறார். எந்த அளவுக்கு என்றால், முதல் நாள் இரவு சண்டை நடக்குது, மறுநாள் அதிகாலையில் மருமகள் கட்டையை எடுத்து அவர்களை மிக கொடூரமான முறையில் தாக்கி அவங்க போட்டிருந்த செயினை பறித்துட்டு ஓடி போயிடுறாங்க. இதில் பலத்த காயமடைந்த மாமியார் சீதா ராமலட்சுமி, அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் மருத்துவம் பார்க்குறாங்க. முடியாத நிலையில் ரொம்பவும் சீரியஸாக இருந்து இறந்துடுறாங்க. இது கொலையாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீஸார் அந்த மருமகளை மகாலட்சுமி தேடி கைது செய்கிறாங்க. இதற்குண்டான காரணம் என்ன என்று அதை விசாரணையில் பார்க்கும்போது பார்த்தால், அந்த பெண்மணி எப்படி இந்த மாதிரியான கொலை செய்யும் அளவு துணிந்தீர்கள் என்று அவர்கள்ட்ட கேட்கும்போது, அந்த விஷயத்தை விசாரித்த அந்த மருத்துவர் சொல்கிறாங்க, இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் சீரியல் பார்க்குறாங்க. இப்படி சீரியல் பார்க்கும்போது இந்த சீரியலில் வரக்கூடிய அதில் உள்ள கதை, அதில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்கள்லாம் கவனிக்கிறாங்க. இப்படி கவனித்தால் அதில் இன்றைக்கி நடக்கக்கூடிய சீர்கள் எல்லாமே என்ன மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், குடும்ப அம்சங்களை குழி தோண்டி பறிக்கக்கூடிய வகையில், குடும்பத்தை சீரழிக்கக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி சீரியல் கலாச்சாரம் சென்று கொண்டிருக்கு. ஒவ்வொரு சீரியலை பார்த்தாலும் சரி, அதில் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி எந்த சீரியலையுமே நம்ம உதாரணம் காட்டவே முடியாது. இன்றைக்கி நடக்கக்கூடிய எத்தனையோ சேனல்களில் இன்றைக்கி சீரியலை வைத்து தான் இன்றைக்கி அவர்கள் வந்து பணம் சம்பாதித்து கொண்டு அதை வைத்து கொண்டு கல்லா கட்டி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட இந்த சீரியலில் எந்த ஒரு சீரியலையும் கதை அம்சத்தையுமே குடும்பத்தினருக்கு நல்ல ஒரு உபதேசத்தை, ஒரு நல்ல கருத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய சீரியல் என்று எதையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு சீரியல் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பத்தை காட்டுவாங்க. அந்த குடும்பத்துல அண்ணன், தம்பி, தங்கச்சி, மாமியார், மருமகள், சித்தப்பா, சித்தி, இப்படி பல்வேறு உறவுகளை காட்டுவாங்க. இப்படி உறவுகளை காட்டினா அந்த உறவுகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த மனக்கசப்பை வைத்து கொண்டு அதுல வந்து ஒரு வில்லத்தனமாக மாறுவதை போன்றும், அதுல அவர்கள் வந்து மாமியார் மருமகள் இருந்தா அந்த கேரக்டருக்கு மத்தியில் ஏதாவது சண்டை இருந்தா, மருமகளை மாமியார் எப்படி கொலை செய்யலாம், இல்லை கருவுற்றிருந்தா அந்த கருவை எப்படியெல்லாம் அழிக்கலாம், மாமியாரை எப்படி மருமகள் வீட்டை விட்டு துரத்துறது, இல்லை அவங்கள வந்து கொலை செய்கிறது, இல்லை விபத்து ஏற்படுத்துகிற மாதிரியான சூழலை உருவாக்குறது, இப்படியான கதை அம்சங்களை கொண்டு தான் இன்னைக்கு பெரும்பான்மையான சீரியல்கள் நடத்திக்கிட்டு இருக்கு. 99% நீங்கள் சீரியல்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதிரியான நிலையில் தான் இன்னைக்கு சென்று கொண்டிருக்கு. இதையெல்லாம் இவங்க வீட்டில் உட்காந்து குடும்பத்தோடு பார்க்குறாங்க. இப்படி பார்க்கும்போது இயல்பாக ஒரு குடும்பம் என்று வந்துவிட்டால் அந்த குடும்பத்துக்கு மத்தியில் சில மனக்குறைகள் ஏற்படும். மாமியார் மருமகள் என்று இருந்தால் அந்த இடத்துல கண்டிப்பாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். இவங்க மாமியார் மருமகளை தன்னுடைய ஆளுமைக்கு கீழே இருக்கிறதுனால அவங்க ஏதாவது குறை செய்திருந்தால் மகளை போன்ற நிலையில் உபதேசம் செய்ய மாட்டாங்க.
அந்த இடத்துல அதிகாரத்தை செலுத்துறன்ற பேரில் என்ன செய்வாங்கன்னா அதிகாரமான ஒரு பேச்சுகளை பேசுவாங்க. அது எல்லாரும் இல்லை, சில பேர்கிட்ட அந்த மாதிரியான குடும்பங்களில் இது மாதிரி நிலை இருக்குது. இப்போ இது வந்து பிடிக்காத சூழல் இருக்கும். இப்படி இந்த மருமகள் இருக்காங்களே, அவங்க தாயாராக இருந்தால் தாயார் தன்னுடைய மகள் செய்யக்கூடிய குறைய கண்டிப்பாக மாமியாரை விட அதிகமாகவே சுட்டி காட்டுவாங்க. குறைய அதிகமாகவே நம்மளுக்கு வெளிப்படுத்தி அதை செய்யலை இதை செய்யலை, ஒரு தட்டை எடுத்து வைக்க மாட்டியா, ஒரு பாய் எடுத்து வைக்க மாட்டியா, தலகாணி எடுத்து வைக்க மாட்டியா, இப்படியெல்லாம் அது மாமியார் சொல்கிறத தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா என்ற அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அம்மா சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் மாமியார் சொன்னால் வராது. மகள் தப்பு செய்தால் அதை சுட்டி காட்டக்கூடிய நிலையில் தாயார் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அதை தாண்டி மருமகள்ன்ற பேரில் எக்ஸ்ட்ரீமான நிலையில் அவங்கள பேசுகிறதும் வைக்கிறதும் இது இவங்களுக்கும் அந்த மத்தியில் இரண்டு பேர்களுக்கு மத்தியிலையும் இந்த மாதிரியான குறைகள் அந்த ரெண்டு கேரக்டருக்கு மத்தியில் கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு குடும்பத்துடைய அம்சத்தில் உள்ளது. அவங்கவுங்க அவங்களுடைய மனநிலைக்கு தகுந்தார் போல் செயல்படுவாங்க. சில இடங்களில் குடும்ப அம்சங்களில் மாமியாரை தன்னுடைய தாயார் போன்று பார்க்கக்கூடிய மருமகளும் உண்டு, மருமகளை தன்னுடைய மகள் போன்று பார்க்கக்கூடிய குடும்பமும் உண்டு. இப்படியெல்லாம் ஒரு சாரார் இருந்தாலும் ஒரு பகுதியினர் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பாங்க, மாமியார் மருமக சண்டை. இது எல்லா குடும்பத்திலையும் ஏற்படக்கூடியது. இதை வைத்து மையமாக வச்சு என்ன செய்கிறாங்கன்னா இன்னைக்கு சீரியலை இன்னைக்கு கதைகளை கட்டி கொண்டு அதில் எப்படி எப்படிலாம் பழிவாங்கலான்ற நிலையை ஏற்படுத்தும் போது என்ன நிலை ஏற்படுது அப்படின்னு சொன்னால் இதை பார்க்குறாங்க. ரெண்டு மாமியார் மருமகளுக்கும் சண்டையா, இவங்களை எப்படியெல்லாம் வந்து நம்ம காலி பண்ணுறது, இவங்களை இல்லாமல் ஆக்குறது, இப்படியெல்லாம் திட்டமிடுறாங்க. திட்டமிடுறதுக்கு இந்த நாடகங்கள்லாம் ஒரு அடிப்படையாக அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒன்றாக இருக்குது. நல்லதுக்கு இல்லை. எப்படி கொலை செய்கிறது, எப்படி அவங்கள வீட்டை விட்டு காலி பண்ணுறது, எப்படி இயற்கை மரணம் போல் காட்டுறது, இல்லை விபத்து போல் காட்டுவது, இப்படியெல்லாம் ஒரு சூழ்ச்சி பின்னணியில் நாடகத்தை நடத்தி காட்டுறாங்க. அதுதான் இந்த பெண்ணிடத்தில் நடந்திருக்கு. அதிகாலையில் நைட்டு நடந்த சம்பவத்துக்கு இரவு முழுவதும் திட்டமிட்டு அதிகாலையில் நடந்த சம்பவத்தை எவனோ ஒரு திருட அவங்களுடைய பெண்மணி அந்த பெண்மணியுடைய நகையை பறித்து கொண்டு அடித்து கொண்டுட்டு போன மாதிரி தான் இந்த பெண் என்ன பண்ணியிருக்கு, நாடகம் ஆடக்கூடிய தோற்றத்தில் இந்த கொலையை அரங்கேற்றிருக்கு. இப்போ என்ன காரணமாக அமைதுன்னு சொன்னால் இந்த சீரியல் அனைத்துமே குடும்பத்துடைய அந்த அம்சங்களை சீரழிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்குது. இன்றைக்கி இதைத்தான் தமிழகத்தில் இந்தியா முழுவதுமே ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மொழியிலையும் இன்னைக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எடுக்க ஆரம்பிக்கக்கூடிய நிலை இன்னைக்கு சமுதாயத்தில் குடும்ப அம்சத்தையே சிதைத்து கொண்டிருக்கு. எதுலேயுமே ஒரு நல்லதை சொல்லக்கூடிய எந்த ஒன்றுமே இன்னைக்கு நடக்கலை. நல்லதை சொல்லக்கூடிய எந்த ஒன்றுமே இன்று நடக்கவே இல்லை. எல்லாம் குரோதத்தை எப்படி வளர்க்கிறது, விட்டு கொடுக்காமல் எப்படி அவங்கள வந்து அவமதிக்கிறது, அவமானப்படுத்துவது, இப்படி பல்வேறு சூழ்ச்சிகளை செய்யக்கூடிய நிலையில தான் இன்றைக்கி இந்த நாடகங்களை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, சீரியல்களை இன்றைக்கி காட்டுறாங்க. காட்டக்கூடிய நிலை இன்றைக்கி கொலை செய்யும் அளவுக்கு இந்த பெண்மணி துணிஞ்சிட்டோம். இப்போ இதுதான் இன்றைக்கி நாடகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் இது எப்படிப்பட்ட ஒன்றுன்னா இன்றைக்கி தமிழக அரசு எப்படி மது பாட்டல்களை டாஸ்மாக் கடைகளை ஓப்பன் பண்ணி அதில் அரசு ஊழியர்களாக பணி நியமிக்கப்பட்டு அதில் அரசு துறை ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த அரசு துறை இந்த டாஸ்மாகை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணி கொண்டு போகிறது, விற்பனையை அதிகரிக்கிறது, எந்த அளவுக்கு குடிகாரணங்கள்லாம் இன்னும் ஊக்குவித்து குடியை அதிகமாக கொடுப்பதன் மூலமாக எப்படி நாட்டுக்கு வருவாயை ஈட்டுவது என்றதை போன்று ஒரு திட்டத்தை இன்னைக்கு அரசு ஒரு துறையே வைத்திருக்குல்ல, அதில் மது பாட்டிலில் போட்டிருப்பாங்க, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு இப்படின்னு போட்டிருப்பாங்க. கேடுன்னு தெரிஞ்சுதான் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, தமிழக அரசு இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கு திராவிட மாடல். அது எந்த அளவுக்கு டெவலப் செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இப்படித்தான் எப்படி கேடுன்னு தெரிஞ்சு குடும்பத்துக்கு ஆபத்து, அது ஒரு குடும்பத்தையே சீரழிச்சிடும் என்பதெல்லாம் தெரிந்து இன்னைக்கு தமிழக அரசு நடத்துதோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த சீரியல்களும், இந்த சீரியல்கள் நடக்கக்கூடிய நிலை இன்னைக்கு சீரியல்களால் எந்த ஒரு பயனுமே இல்லை. அது அந்தந்த டிவி நிறுவனங்களும் அந்த நாடகத்தை தயாரிக்கக்கூடிய டைரக்டர்களும் இவங்க தான் அதில் வந்து பணத்தை சம்பாதித்து கொழுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க டெவலப் ஆகிறாங்களே ஒழிய பார்க்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் எந்த அளவுக்கு மனநிலையை பாதிக்கும் வகையில்
கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், இதை இன்னைக்கு மக்கள் இதில் நம்ம தான் தெளிவாகணும். எப்படி இந்த குடி விஷயத்தில் தமிழக அரசு அதை ஒரு துறையை அமைத்து கொண்டு நடத்துதோ, அதில் நம்ம எப்படி தெளிவாக இருக்கிறோம்? குடிகாரன்கள் தான் ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஆதரவு தெரிஞ்சுக்கிட்டு, அதில் தமிழக அரசும் அதற்கு ஆதரவு தெரிவிப்பாங்களோ, இது எப்படி கேடு என்று விளங்கி இருக்கின்றோமோ அது மாதிரி தான் இன்னைக்கு இந்த சீரியர்களும் ஒரு குடும்பத்தை சீரழிக்கக்கூடிய கேடு நிறைந்தது. இதை நம்ம மக்கள் புறக்கணித்தோம் என்றால், இதை மக்கள் பார்க்காம இதை விட்டுட்டோம்னு சொன்னால் எவனுமே சீரியல் எடுக்க மாட்டான். எவனுமே இதை பார்க்கவில்லை அப்படின்னு சொன்னால் யார் எடுப்பா? அவனுக்கு நஷ்டம் ஏற்பட்டால் கண்டிப்பாக எடுக்க மாட்டான்ல. அப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம தான் இதில் வந்து மக்களாகிய நாம் தான் விழிப்புணர்வு பெற வேண்டுமே தவிர, இதில் எடுக்கக்கூடிய இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோ அதை நடத்தக்கூடியவர்களோ ஒருபோதும் அதிலிருந்து விலக மாட்டாங்க. ஏனென்றால் அதில் பணம் சம்பாதித்தவர்கள் கொளுத்தவர்கள் கண்டிப்பாக நிறுத்த மாட்டாங்க. ஆனால் மக்கள் நாம் விழிப்புணர்வு அடைய வேண்டும். இதில் என்ன ஒரு கொடுமைனா, இப்படி கேடுகளை இன்னைக்கு விதைக்கக்கூடியவர்களுக்கு கலை மாமணி விருதுகள் கொடுப்பானுங்க, பத்ம விபூஷன் விருது கொடுப்பானுங்க, அரைங்குறையுமா ஆடுறது, பேத்தி வயசோடு இருக்கிறவங்கள்ட்ட ஆபாசமான நடனங்கள் ஆடுறது, தன்னைத்தானே சூப்பர் ஸ்டாருங்கிறது, தன்னைத்தானே தலைங்கிறது, தளபதிங்கிறது, இப்படி பல புனைப்பெயர்களை வைத்து கொண்டு இன்னைக்கு தமிழகத்தில் வலம் வரக்கூடிய ஆபாச நடனமாடி இளைஞர்களை சீர்கெடுக்கக்கூடிய அளவுக்கு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு ஒருத்தன் நடிப்பான், ஒருத்தன் குடிச்சிக்கிட்டு நடிப்பான், ஒருத்தன் பட்டாக்கத்தையும் துப்பாக்கியும் வச்சுட்டு சுட்டுக்கிட்டு நடிப்பான். இதில் என்ன செய்தியை சொல்ல வரீங்க நாட்டுக்கு? இதன் மூலம் எந்த சமுதாயத்தை நீங்கள் சீர்படுத்தியிருக்கீங்க? இந்த சினிமாக்களாலும் நாடகங்களாலும் இது மாதிரியான விஷயங்களில் ஒரு இளைஞனை நான் திருத்தினேன், ஒரு குடும்பத்தை நாங்கள் நல்வழியில் கொண்டு வந்திருக்கோம், எவனாவது சொல்ல முடியுமா அந்த சினிமா துறைக்காரனும் இந்த நாடகத்துறைக்காரனும்? சொல்லவே முடியாது. சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துறைகளை வைத்து கொண்டு இந்த கேடுகட்டவர்களுக்குத்தான் கலை மாமணி விருது. கலையை வைத்து கொண்டு அவர்கள் பல்வேறு புரட்சிகள் செய்தாங்க, அப்படி செய்தான் இப்படி செய்தான் என்ன பண்ணுவானுங்க, இவனுங்களை வந்து பெரிய அளவுக்கு தலையில் தூக்கி வச்சு ஆடுவாங்க. இப்படி ஆடுவது எல்லாம் மக்களாகிய நம்முடைய முட்டாள்தனம் தான். நாம் தான் இதில் தெளிவாக ஆக வேண்டும். ஆகையால் இது மாதிரியான சீரியர்களை, குடும்பத்தை சீரழிக்கக்கூடிய சீரியர்களை புறக்கணிப்போம் என்று இந்த செய்தியும் சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹ். இந்த இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.